இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரொம்பவே முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் மின் வாகன உற்பத்தி நிறுவனங்கள்ல ஹாப் எலக்ட்ரிக்கும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த நிறுவனமே அவங்களுடைய புத்தம் புதிய எலக்ட்ரிக் பைக் ஒன்ன இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இ மோட்டார் ஷோ வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே ஹாப் எலக்ட்ரிக் அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்கை விற்பனைக்கு அறிமுகம் படுத்த இருக்கிறாங்க. ஹாப் ஓக்ஸோ அப்படின்ற மாதிரியான எலக்ட்ரிக் பைக்கையே இந்த நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அறிமுகமான இந்த ஒரு பர்டிகுலர் பைக்கு 1.56 லட்சம் ரூபாயானது விலை நிர்ணயமா செய்யப்பட்டிருக்குங்க. இது ஆரம்ப விலை வேரியண்டோடைய பிரைஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உயர்நிலை அதாவது ஹையர் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.80 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. இது எல்லாமே எக்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். விற்பனைக்கு கொண்டு வந்ததை முன்னிட்டு அவங்க புக்கிங் பணிகளும் தொடங்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறுவனத்தின் விற்பனையகம் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் ஸ்டோர்ஸ் வழியா நம்ம வந்து ஹாப் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக்கை நம்மளால வாங்க முடியுங்க. தற்போது நிறுவனத்துடைய விற்பனையகங்கள் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் மையங்கள் வந்து ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில தான் பயன்பாட்டுல இருக்குன்னு சொல்லலாம். அதனால புதிய ஷோரூம்கள் மற்றும் விற்பனையகங்களை ஏற்படுத்தக்கூடிய பணிகள்ல அவங்க ஈடுபட்டு வராங்க. ஹாப் ஆக்ஸோ எலக்ட்ரிக் பைக்கை ஒட்டுமொத்தமா 5 விதமான கலர் ஆப்ஷன்ஸ்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல கிரே, கேண்டி ரெட், மேக்னட்டிக் ப்ளூ, எலக்ட்ரிக் எல்லோ, ட்ரூ பிளாக் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருக்க. ஹாப் ஆக்ஸ்போ எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ல ஒரு ஃபுல் சார்ஜ்ல 135 கிலோமீட்டர் வரையிலும் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கொடுக்கும். இந்த சூப்பர் ரேஞ்ச் திறனுக்காக 3.75 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பேக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவே இந்த சூப்பரான ரேஞ்ச் திறனை வழங்கக்கூடிய வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பெரிய அளவுல விரட்டி ஓட்டாம அதாவது ரேஷ் டிரைவ் இல்லாம நீங்க ஹாப் ஆக்ஸ்போவை இயக்குனீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து BLDC ஹாப் மோட்டாரை இந்த பைக்ல அவங்க பயன்படுத்திருக்காங்க. இது அதிகபட்சமா 5.2 கிலோவாட் டு 6.2 கிலோவாட் திறன் வரை வெளியேற்றக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். இது மட்டும் இல்லங்க 185 நியூட்டன் மீட்டர் டார்க் மற்றும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க் வரையிலும் வெளியேற்றக்கூடிய திறன் கொண்டதா இருக்கு. ஹாப் ஆக்ஸோவின் டாப் ஸ்பீட் மணிக்கு 90 லிருந்து 95 கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும். எலக்ட்ரிக் பைக் அதிக வேகத்துல சார்ஜ் செய்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே இதற்கான வசதியை இந்த பைக்ல ஹாப் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால இத வீட்டு சார்ஜர் பாயிண்ட்ல வச்சே நம்மளால சார்ஜ் செய்யும் பட்சத்துல 0 லிருந்து 80% வரைக்கும் சார்ஜ் செய்யறதுக்கு வெறும் 4 மணி நேரங்கள் வரைதான் எடுத்துக்கும். அதிக நிற தேர்வு போலவே அதிகமான ரைடிங் மோட்ஸும் இந்த பைக்ல அவங்க வழங்கியிருக்காங்க. அதாவது ஈகோ, பவர், ஸ்போர்ட், ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரியான மோட்ஸ் இருக்குங்க இதுல. இது மட்டும் இல்லாம சினோசோடியல் FOC வெக்டார் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு வசதியையும் இவங்க அதுல வழங்கியிருக்காங்க. இது போன்று இன்னும் பல்வேறு வகையான சிறப்பான தொழில்நுட்ப வசதிகள் இந்த எலக்ட்ரிக் பைக்ல வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடியது 5 இன்ச்ல வரக்கூடிய ஸ்மார்ட் LCD டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இணைப்பு வசதி கொண்ட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 4G LTE கேட் 4 இணைப்பு வசதியை இதுல வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கூடவே GNSS AGBS வசதியுடன் BLE 5.0 செல்போன் அப்ளிகேஷனும் வழங்கியிருக்காங்க. இந்த அம்சம் Edge-to-Cloud செக்யூரிட்டி வசதி கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால பாதுகாப்பு பிரச்சனை கண்டிப்பா இந்த ஒரு வாகனத்துல இருக்காதுங்க. சிறந்த சஸ்பென்ஷனுக்காக முன்பக்கத்துல ஆஃப்ரைட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்திருக்காங்க. ரியர்ல ஹைட்ராலிக் ஸ்பிரிங் ஷாக் அப்சர்வர்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வாகனத்தின் 250 கிலோ வரையிலும் தாங்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இது இருக்கும். இதை வச்சு பார்க்கும் பொழுது அதிகமான எடை கொண்ட நபர்களும் ஆக்ஸோவில் மிக தாராளமாக பயணிக்க முடியும் அப்படின்றது தெளிவா தெரிய வருதுங்க. சிறந்த பிரேக்கிங் அனுபவத்துக்காக டிஸ்க் பிரேக், காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரியான வசதிகளும் இதுல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இழந்த மின்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தகைய சூப்பரான மின்சார பைக்காகவே ஹாப் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக் ஆனது தயார் செய்யப்பட்டிருக்கு. இது வழக்கமான மின்சார பைக்கை காட்டிலும் அதிகமான பலனை வழங்கக்கூடியதாகவும் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா டெய்லி பயன்பாட்டுக்கு உகந்த ஒரு வாகனமாகவும் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதனால ஹீரோ ஸ்பிளண்டர் மற்றும் பிளாட்டினா பைக்குகளுக்கு உகந்ததா ஹாக்ஸோ இருக்குன்னு சொல்லலாம். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆட்டோமொபைல் சார்ந்த நன்றி, வணக்கம்.